தேவிப்பட்டினம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள இராமநாதபுரம் மாவட்டம் இராமநாதபுரம் வட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர் ஆகும் இராமநாதபுரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தேவிப்பட்டினம் உள்ளது தேவிப்பட்டினம் ஒரு சிறு துறைமுகமாக விளங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் வருடம் இத்துறைமுகம் செயல்படுவது நின்றது தென்தமிழகத்தின் கடல் பட்டினம் தேவிப்பட்டினம் என்னும் தேவிபுரம் ராமன் இலங்கையை அடைய பாலம் கட்டினான் இதைக் கட்டுவதற்கு முன் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்ய நம்பாஷணமிட்ட தலமே தேவைப்பட்டினம் ஆயிற்று உலகநாயகி அம்மன் கோவில் இங்கு இருப்பதால் இது தேவைப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சக்தி பீடமாகும் கடல் நடுவே அமைந்துள்ள நம்பாஷாணம் எனப்படும் நவக்கிரகங்கள் அமைந்துள்ளது இந்துக்களின் புனித யாத்திரை தலம் ஆகும் இங்கு சீராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் நவம்பர் பாஷாணம் ஒன்பது கற்கள் என்ற நவக்கிரகங்கள் உள்ளன இவை கரையிலிருந்து சுமார் நாற்பது மீட்டர் தொலைவில் கடலுக்குள் அமைந்துள்ளன இந்தியாவிலேயே இங்குதான் கடலில் நவக்கிரகங்கள் உள்ளன இங்கு கடலுக்கு அருகில் கடலடைத்த பெருமாள் கோவில் உள்ளது தேவிப்பட்டினம் உலகநாயகி அம்மன் கோவிலை சிலர் சக்தி பீடம் என்பர் ஏனெனில் மேறு தந்திரத்தின்படி தேவி கோட்டம் என்பது தேவியின் இடது அக்குள் விழுந்த இடமாகும் மேலும் இதுவே சமஸ்கிருதத்தின் சகாரம் தோன்றிய இடமுமாகும் தேவி பீடத்தின் தேவியின் பெயர் அகிலேஸ்வரி என்று புருகன் தந்திரம் கூறுகிறது தமிழ்நாட்டின் தேவிப்பட்டினத்தில் உலகநாயகி என்ற அம்மன் கோவில் உண்டு உலகம் என்பதும் அகிலம் என்பதும் ஒன்றே என்பதால் இதுவே சக்தி பீடமாகும் அது மட்டுமல்லாமல் இக்கோவிலில் உள்ள அம்பிகையின் சுயம்பு பல சக்தி பீடங்களில் உள்ள கரும்பாறை அமைப்பில் உள்ளது ஆகவே பல்வேறு ஆதாரங்களின்படி இந்த இடமே தேவிக்கோட்டம் என்ற சக்தி பீடம் என்பர் இதை வீரசக்தி பீடம் என்றும் கூறுவர் புராண காலத்தில் மகிஷாசுரன் என்னும் அசுரன் நான் பெற்ற வரத்தைக் கொண்டு தேவலோகத்தில் உள்ள தேவர்களை துன்புறுத்தினான் தேவர்களோ பயந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இறுதியாக பராசக்தி தேவியிடம் தங்களை காத்து அருளும்படி முறையிடுகின்றனர் உடனே பராசக்தி தேவியும் அரக்கனுடன் யுத்தம் செய்ய வருகிறாள் இது கண்டு அரக்கன் பயந்து ஒடிவந்து தேவிப்பட்டினத்தில் உள்ள சக்கர தீர்த்தத்தில் மறைந்து கொள்கிறான் சக்கர தீர்த்தத்தினை பராசக்தி சக்தியால் பற்றச் செய்து மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து அவனுக்கு சாப விமோசனம் தருகிறாள் இது கண்டு உளமகிழ்ந்து தேவர்கள் அமிர்தத்தைப் பொழிய தர்மதேவதையும் அருள் வழங்கினாள் அன்று முதல் தேவிபுரம் தேவிப்பட்டினமாக வழங்கி வருகிறது படைக்கும் கடவுளான பிரம்மாவை நோக்கிக் கடந்தவம் புரிந்து அத்தவத்தின் பலனாகே தேவ அசுரர்களால் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தினை பெறுகிறான் ராவணன் ஆனால் ராவணன் தனக்கு மனிதனால் மரணம் ஏற்படக்கூடாது என்று கேட்கவில்லை இதுவே ராம அவதாரம் தோன்ற காரணமாக அமைந்தது ராவணன் சீதையை கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்தான் இதை அறிந்த ராமன் சீதையை மீட்பதற்காக தென்றிசை நோக்கி வந்தார் தேவசாஸ்திரங்களிலே குறிப்பிட்டது போல் ஒரு காரியம் செய்வதற்கும் முன்பாக பிள்ளையார் பூஜை நவக்கிரக பூஜை செய்வது வழக்கம் அதன்படி இராமபிராணம் உப்புப்படிவங்கள் நிறைந்த இடத்தில் விநாயகரை பூஜை செய்தார் அதுவே தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள உப்பூர் வெயிலுக்கந்து விநாயகரானது பின்பு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலுள்ள தேவுபட்டினம் வந்தார் ஆரவாரமில்லாத கடலின் நடுவே நவம்பர் பாஷாணமாக அமைந்து நவக்கிரகங்கள் அருள் பாலித்து வருவது இத்தலத்து முக்கிய சிறப்பு மூர்த்தி தலம் கீர்த்தி என்று எல்லாமே ஒன்றிணைந்து பேரின்ப நிலையை அளிக்கும் தலம்தான் நவம்பர் பாஷாணம் ஆகும் ஸ்ரீராமபிரான் தமது கையால் ஒன்பது பிடிமணலால் நவக்கரங்களை பிரதிஷ்டை செய்துள்ள சிறப்பு வாய்ந்த தலம் பிதிர்கடன் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்யலாம் அனைவரும் இங்குள்ள நவக்கிரகங்களை தொட்டு அவரவர் கைகளாலேயே அபிஷேகம் அர்ச்சனை செய்வது இத்தலத்தின் பெருமை ஸ்ரீயராமபிரானுக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்த தலம் பார்வதி பரமேஸ்வரனும் ஸ்ரீ இராமபிரானுக்கு ஆசிகள் வழங்கி இத்தலத்திலே சௌந்தரிய நாயகி சமேத திலகேஸ்வரராக எழுந்தருளியுள்ளார் சேது தலத்தை தரிசித்தாலே முன் கர்மபாபங்கள் அனைத்தும் விலகி புண்ணியம் ஏற்படும் புராண காலம் தொட்டு கடல் நடுவே ஒன்பது கல் சிலைகளாக நவக்கிரகங்கள் அமைந்த அற்புத காட்சி ஆச்சரியம் அளிப்பதாக உள்ளது முஞ்சென்ம பாவங்கள் தீர பிதிர்கடன் கழிக்க தர்ப்பணம் சார்த்தம் முதலியவை செய்யலாம் நவக்கிரக தோஷங்கள் விலக இங்கு வழிபடலாம் தவிர குழந்தை பாக்கியம் ஆயுள் கல்வி செல்வம் பெருகவும் இங்கு பிரார்த்தனை செய்யலாம் நவதானியங்கள் படைத்தல் நவக்கிரக வலம் தானம் செய்தல் தோஷப் பரிகாரம் செய்தல் ஆகியவை இத்தலத்து முக்கிய நேர்த்திகடன்களாகும் ராமபிரான் இலங்கைக்குச் செல்லும் முன்னர் உப்பூரில் விநாயகரை வழிபட்டுவிட்டு இங்கு கடலிலே ஒன்பது கற்களை ஒன்பது கோள்களாக பாவித்து வழிபட்ட போது கடல் அலைகள் குறுக்கிட்டதால் விஷ்ணுவை வேண்டினார் என்றும் பின்னர் கடல் அலைகள் அமைதியடைந்தன என புராணங்கள் கூறுகின்றன